கொஞ்ச நாளைக்கு முன்பாக 1000 ஸ்தோத்திர பலிகள், அது வந்து சாத்தானுடைய தந்திரமா, இது வந்து ஒரு மாதிரியான கல்ட் பிராக்டிஸ் அப்படிங்கறதான ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி இருந்தோம். ஒரு சில பேருக்கு அதை சரியாக புரிந்து கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ முடியாமல் இருந்திருக்கலாம். ஏன் சொன்னா அதிலே அதிகப்படியான வேதாகாமத்தை ஒட்டிய விளக்கங்கள் எதையும் நம்ம தெரல. இதுல அதற்கான விளக்கங்களையும், ஏன் இப்படிப்பட்ட கல்ட் பிராக்டிசஸ் உருவாகிறது, அதுல இருந்து நம்ம எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி குறிப்பிட்ட 1000 ஸ்தோத்திர பலி என்பது எனக்கு தெரிந்து நான் மிக சிறு வயதிலே தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாகவே உருவாகிவிட்ட ஒன்றாக இருக்கிறது. அப்பவே நான் இதற்கான புத்தகங்களை எல்லாம் அவர்கள் வெளியிடுவதை நான் பார்த்திருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 35-40 வருடங்களுக்கு மேலாகவே கூகுள் எல்லாம் நீங்க தேடி பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழிலே மட்டும் இல்ல, இந்த மாதிரியான ஸ்தோத்திர பலி செலுத்தினா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், தேவன் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிடுவாரு, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இறங்கி வந்துடுவாரு, உங்களுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பல மொழிகளிலே, உலகத்திலே ஆயிரக்கணக்கான மொழிகளிலே இப்படிப்பட்ட புத்தகங்களை அச்சிட்டு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். வேதத்திற்கு ஒத்த எந்த விஷயங்களையும் நம்ம எதிர்க்க போகிறதே கிடையாது. ஆனா வேதாகாம உபதேசத்திற்கு முற்றிலும் விரோதமாக ஒரு காரியத்தை பெரும்பாலான ஜனங்கள் பிராக்டிஸ் பண்ணுகிறார்கள் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம அதை கஞ்சாடையாக விட்டுவிடவும் முடியாது. என்ன காரணத்தினாலே இந்த 1000 ஸ்தோத்திர பலி செலுத்திட்டா தேவன் மன மகிழ்ச்சி அடைஞ்சிடுவாரு, அவர் சந்தோஷமாக உங்களை ஆசீர்வதிப்பாரு, உங்களுக்கு நிறைய செல்வத்தை கொடுத்துடுவாரு, உங்களை பெரிய புத்திசாலியா மாத்திடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு சொன்னா, சாலமோன் 1000 மிருகங்களை அவர் பலியாக செலுத்தி, பழைய ஏற்பாட்டுல மிருகங்களை அவங்க பலி செலுத்துறாங்க, தேவன் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாரு, தேவன் தரிசனத்திலே சாலமோனுக்கு வந்துட்டு செல்வங்களை மதிப்பு மரியாதை நிறைய ஞானத்தையும் புத்தி இது எல்லாமே சேர்த்து கொடுத்துட்டாரு. 1000 காளைகளை அவன் வந்து பலி கொடுத்தான், அதனாலே சந்தோஷப்பட்டு தேவன் இப்படி எல்லாம் காரியத்தை சாலமோனுடைய வாழ்க்கையில எப்படி செஞ்சாரோ அதே மாதிரி உதறைகளின் காளைகளாகிய ஸ்தோத்திர பலிகளை நம்ம இடும் பொழுது தேவன் மனமகிழ்ந்து சாலமோனை எப்படி ஆசீர்வதிச்சாரோ அப்படி நம்மளையும் ஆசீர்வதிப்பா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இதற்கு பின்பாக இருக்கிற விஷயம். தமிழ்நாட்டில ஆரம்பத்துல இதை 30-40 வருடங்களுக்கு முன்பாக புத்தகமாக நான் பார்த்திருக்கிறேன். இப்போ அதற்கு பின்பாக டிவியில மற்ற எல்லாத்துலயுமே இதற்குன்னு சொல்லிட்டு தனி நேரம் ஒதுக்கி அவர்கள் இதை திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வருகிறதை நம்ம பார்க்கலாம். மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இது சரி அப்படிங்கிறது போலதான் தெரியும். பிசாசு என்ன ஒரு மாதிரியான தந்திரமான காரியத்தையும் வேதத்தோட கூட உள்ள அழகாக நுழைத்து அவன் செய்கிற எல்லா பேட்ச் ஒர்க்லயுமே ஆனா ஏதாவது 1%, 2% தப்பு இருக்கும். அதை கூர்ந்து கவனிக்க வேண்டியதுதான் விசுவாசிகளான நம்மளுடைய வேலையே. 1000 காளைகளை பலி செலுத்தினதுனால தேவன் சாலமான் மேல ரொம்ப பிரியமாயிட்டாரா? இதுல ஒரு சில வாதங்களை நம்ம பார்ப்போம். ஆப்ரஹாமுக்கு தேவன் தரிசனமானார், யாக்கோபுக்கு தரிசனமானார், ஈசாக்குக்கு தரிசனமானார், பல பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு தரிசனமானார். அப்படி தரிசனமாகும் போதெல்லாம் 1000 அவர்கள் காளைகளை செலுத்தினதுக்கு பிற்பாடாக தேவன் தரிசனம் ஆயிருந்தாரு அப்படின்னு சொன்னா நாம இதை ஒரு கண்டிப்பாக ஒரு உண்மையான கான்செப்டாகவே எடுத்துக்கொள்ளலாம். ஆனா பல இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எந்த பலியுமே இல்லாம அவர்களோடு வந்து தேவன் பேசி இருக்கிறார். அவர் பேசிட்டு போனதற்கு அப்புறம் பலி செலுத்தினவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதனாலே பலி செலுத்துகிறதுனாலே தேவன் வந்து மனம் மகிழ்ந்துடுவாரு அப்படின்னு சொல்லியோ இவ்வளவு குறிப்பிட்ட அளவிற்கு அவர்கள் அந்த மாதிரியான காளைகளை பலி செலுத்துற மாதிரி நம்ம ஸ்தோத்திர பலியை செலுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா தேவன் அதுலயே மன மகிழ்ச்சி அடைஞ்சிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டோ நம்புவதற்கு எந்த ஏதுவுமே இல்லை. ஏன்னா பல இடங்களிலே தன்னை அறியாதவர்களுக்கு கூட தேவன் தரிசனமாயிருக்கிறார். மனோவாவும் அவங்க ஒய்ஃபும் அந்த இடத்துல அவருக்கு பலி செலுத்தல, அதற்கு முன்பாகவே அவர் தரிசனமாகி ஒரு சில காரியங்களை அவர்களோடய கூட பேசுகிறார். யோசுவாவுக்கு தூதனானவர் காட்சி அளிக்கிறார், அங்க பலி செலுத்தப்படல. சோ இப்படி பல இடங்களிலே நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா தேவன் தரிசனமாகறதற்கும் பலி செலுத்தப்படுகிறதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நம்ம சரியாக புரிந்து கொள்ள முடியும். இன்னொரு விஷயம், இந்த 1000 காளைகளை செலுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா தேவன் தரிசனம் ஆவார் அப்படின்னு சொல்லியும் நம்மளுடைய மன விருப்பங்களின்படி நமக்கு அருளி செய்வார் அப்படின்னு சொல்லியும் எந்த இடத்துலயுமே சப்போர்ட்டிவாக எழுதப்படவில்லை. 1 நாளாகமம் 29:21 நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சாலமோன் இப்படி 1000 காளைகளை பலியிட்டு தேவன் அவனுக்கு தரிசனமாகி அந்த காரியங்களை அவனுக்கு சொல்றதுக்கு முன்பாகவே தாவீது உயிரோடு இருந்த பொழுது 1000 காளைகள் அங்கே பலி செலுத்தப்படுகிற ஒரு விஷயம் அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது.
கர்த்தருக்கு பலியிட்டு மறுநாளிலே சர்வாங்க தகன பலிகளாக 1000 காளைகளையும் 1000 ஆட்டுக்கடாக்களையும் 1000 ஆட்டுக்குட்டிகளையும் அவைகளுக்கு அடுத்த பான பலிகளையும் இஸ்ரவேல் அனைத்திற்காகவும் கர்த்தருக்கு செலுத்தினார்கள். அவர்கள் அன்றைய தினம் மிகுந்த சந்தோஷத்தோட கர்த்தருக்கு முன்பாக போஜன பானம் பண்ணி தாவீதின் குமாரனாகிய சாலமோனை 2 விசை ராஜாவாக்கி கர்த்தருக்கு முன்பாக அவனை அதிபதியாகவும் சாதோக்கை ஆசாரியனாகவும் அபிஷேகம் பண்ணினார்கள். ஸோ இங்கே குறிக்கப்பட்டிருக்கிற இந்த விஷயம் தாவீது உயிரோடு இருக்கும் பொழுது நடந்த ஒரு காரியம். ஆனால் அங்கேயும் 1000 பலி அவங்க செலுத்துறாங்க. தாவீது சாலமோனை காட்டிலும் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்றவன். ஆனால் அந்த இடத்துல 1000 காளைகளை அங்கே செலுத்தும் பொழுது தேவன் தரிசனமாகல. தேவன் இவர்களுடைய மன விருப்பத்தை நான் பூர்த்தி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எந்த வாக்கும் கொடுக்கல. அதனால 1000 காளைகளை செலுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னா தேவன் தரிசனமாவார் அப்படின்னு சொல்லியோ இல்லை நம்மளுடைய மன விருப்பங்களை பூர்த்தி செய்வார் அப்படிங்கிறதோ வசனத்தின்படி உறுதி செய்யப்படாத ஒன்று. ஸ்தோத்திர பலியிட்டுட்டான் அது தேவனை ரொம்ப பிரியப்படுத்திடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழைய ஏற்பாட்டின் இந்த காரியத்தை வைத்து கொண்டு விளக்குகிறவர்களுக்கு தேவன் பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு பதில் சொல்லி வைத்திருக்கிறார். மீகா தீர்க்கதரிசின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்ளுவேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை கேட்டு அதற்கு தேவன் அளித்திருக்கிற பதிலை பாருங்க. ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ, என் அக்கிரமத்தை போக்க என் முதற்பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்பக்கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஜனங்களுடைய பாவங்கள் போக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தற்காலிக ஏற்பாடாக இந்த மிருகங்களுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தேவனுடைய ஏற்பாடாக இருந்தது. அதற்கு பதிலாக இவர்கள் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு வந்து புறஜாதிகளுடைய தெய்வங்களை போல நிறைய பலி கொடுத்துட்டான், நிறைய காசை கொண்டு போய் கொடுத்துட்டான், அவர் வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு தான் செய்கிற அக்கிரமத்தை இவங்க செய்யறதை விட்டு நிறுத்தலை, தாங்கள் செய்கிற அநியாயத்தை நிறுத்த கிடையாது. மற்றபடி தேவனுக்கு வந்து பலிதானே வேணும், ஒன்று கொடுக்குற இடத்துல நான் 10 கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நடந்து கொண்டதுனாலே தேவன் என்ன சொல்றாருன்னா, ஓம் பலியெல்லாம் தூக்கி ஒரு ஓரத்தில் வெய்யி, நீதியும் நியாயமுமாய் என்னுடைய நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி ஒழுங்காக நடந்துக்கிட்டேன்னா என்னிடத்துலேருந்து நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தினுடைய அர்த்தமாக இருக்கிறது. கடைசியாக இவர்கள் சொல்லி குறிப்பிடுகிற அந்த சம்பவத்தையே நம்ம எடுத்துக்கொண்டு அதில் ஏன் தேவன் அவனுக்கு பிரியமாகி அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் அவன் கேளாத கனத்தையும் மகிமையையும் அவனுக்கு கொடுத்தார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இங்கே கிபியோனிலே சாலமோன் பலி செலுத்தி முடித்த பிற்பாடாக அன்று இரவிலே தேவன் தரிசனத்திலே தோன்றுகிறார். ஆனால் பலிக்கும் இந்த தரிசனத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறது தான் இது நேரம் வரைக்கும் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். ஒருவேளை இவன் பலி செலுத்தினதுனாலேயே அவர் மனம் மகிழ்ந்து போயிருந்தார்னா அவனுக்கு உடனடியாக ஆசீர்வாதத்தையும் செல்வத்தையும் கனத்தையும் மகிமையையும் உடனே அவர் கொடுத்திருப்பார். ஆனால் வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லி தான் கேட்கிறார். அப்படி கேட்கும் பொழுது இவன் கேட்பது அப்படின்னு சொன்னா, நான் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன், அதனால எனக்கு இந்த ஜனங்களை நடத்தக்கூடிய ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்போ வசனம் இப்படியாக குறிப்பிடுகிறது, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. அதாவது அவன் விண்ணப்பம் பண்ணுகிறதுக்கு முன்பாக தேவன் அவனுக்கு கனத்தையோ ஐஸ்வர்யத்தையோ மகிமையோ கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கல. ஆனா தான் அமர வைத்த, தான் பொறுப்பாய் உட்கார வைத்த அந்த ராஜா தான் சொன்ன அந்த வேலையை பொறுப்பாய் முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோடு இருக்கிறான் அப்படிங்கிறத புரிந்து கொண்ட பிற்பாடாக தேவன் அவன் பேரில் ரொம்ப பிரியமாகி, ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியான உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பது இல்லை.
எதனால தேவன் மனமகிழ்ந்து போனார் என்பதை வேதாகமத்துல இருக்கிற வசனங்களே சரியாக நமக்கு சுட்டி காட்டுகின்றன. அவன் ஆயுளை கேட்கல, அவன் ஐஸ்வர்யத்தை கேட்கல, அவன் எதிரிகளுடைய முடிவையும் நாடல. அதுக்கு பதிலாக தேவன் கொடுத்த வேலையில அவன் கவனமாக இருந்ததுனாலே தேவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனுக்கு அவன் கேளாத எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தார். இந்த காரியத்திலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இவன் 1000 காளைகளை பலியிட்டதுனாலே அங்க தேவன் தரிசனம் ஆகவில்லை. ஏன்னு சொன்னா இதற்கு முன்பாகவும் இவனுடைய தகப்பனாரும் 1000 காளைகளை பலியிட்டிருக்கிறார், ஆனா அந்த இடத்துல தேவன் தரிசனம் ஆகவில்லை. அதே மாதிரி பல பேரு பலியே இடாமல் தேவனுடைய தரிசனத்தை பெற்றிருக்கிறார்கள். அதனால தேவனுடைய தரிசனத்திற்கும் இந்த பலிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இரண்டாவதாக, அவன் 1000 பலிகளை செலுத்தி முடித்த பிற்பாடாக உடனடியாக அவனுக்கு ஆசீர்வாதம் வந்துடல. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றபடி அவன் அவருக்கு பிரியமான காரியத்தை கேட்டதுனாலே அங்கே தேவன் அவனை மேலும் ஆசீர்வதித்தார். பலிகளிலே தேவன் பிரியப்படுகிறவர் இல்லை என்பதை ஏற்கனவே மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் வெளிப்படுத்தி இருந்தார். இன்னொரு இடத்திலையும் கூட தேவன் மிக தெளிவாக இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். சவுல் ராஜாவை அமலேக்கியரை முறியடித்து முற்றிலும் அவர்களை அழித்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஆனா இந்த சவுல் ராஜா அமலேக்கியருடைய ராஜாவை உயிரோட விட்டுட்டு ஆடு மாடுகளிலே முதல் தரமானவைகளையும் அவர் கொண்டு வந்துட்டார். அப்படியே சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து, ஏன் இப்படி செஞ்சீங்க, எல்லாத்தையும் அழிக்க சொன்னாரே தேவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது சவுல் ராஜா சொல்றாரு, இதெல்லாம் உங்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி ஜனங்கள் அதெல்லாம் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார். அப்பொழுது தேவனுடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சவுலுக்கு சொல்கிறது, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஸோ இதுதான் தேவனுடைய ஸ்டாண்டு, இதுதான் தேவனுடைய ஸ்டாண்டர்டும். அதாவது இப்போ 1000 ஸ்தோத்திர பலிகள் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் எல்லாத்தையும் திசை திருப்பி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க எப்படி வேணாலும் இருந்து கொள்ளலாம், நீங்க என்ன மாதிரியான மனநிலையிலையும் இருக்கலாம், என்ன மாதிரியான காரியங்களையும் நீங்க செய்து கொண்டிருக்கலாம், நீங்க உட்கார்ந்து ஒரு நாளையில ஒரு மணி நேரம் 2.5 மணி நேரம் இதை வந்து விடாம சொல்லிக்கொண்டே இருந்தீங்கன்னு சொன்னா தேவன் உங்களுக்கு தரிசனம் ஆயிடுவாரு, தேவன் உங்களுக்கு மேல வந்து அன்பாயிருவாரு, தேவன் உங்களுக்கு நீங்க மனதில் நினைக்கிற எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு செய்து கொடுத்துருவாரு, உங்களுடைய வீடே ஒரு சொர்க்க பூமியா மாறிடும், ஆசீர்வாதமான குடும்பமாய் நீங்கள் மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தினமும் இதை வந்து திரும்ப திரும்ப சொல்லுகிறதை ஒரு பிராக்டிஸாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த மாதிரி 1000 காளைகளை பலியிடுகிறதோ இல்ல 1000 ஸ்தோத்திர பலிகள் சொல்லுகிறதுனாலயோ ஆசீர்வாதம் வந்துரும் அப்படின்னு சொன்னா தேவன் அதை மறைத்து வைக்க மாட்டார், அது அவருடைய வசனத்திலேயே தெளிவாக எழுதிவிடுவார். அதனால தேவன் இங்க சொல்கிறது என்னன்னு சொன்னா, தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறாரே ஒழிய, உங்க வாயில இருந்து சும்மா வெறுமனே நீங்க நேரம் வேஸ்ட் பண்ணி எழுதி கொடுக்கப்பட்ட ஏதோ ஒரு புத்தகத்தை பார்த்தோ இல்ல ஒரு வானொலியிலேயோ இல்ல டிவியிலேயோ ஏற்படுகிற ஒரு சத்தத்தை பின்பற்றி நீங்கள் பின்னாடியே சொல்லி கொண்டிருக்கிறதை பார்த்தோ தேவன் அகமகிழ்ந்து போக போவது இல்லை. இதை ஏன் ஒரு கல்ட் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னா, பிற ஜாதிகளிலேயும் இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் உண்டு. அந்நிய ஜாதியில பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ருத்ராட்ச மாலையை வைத்திருப்பார்கள், அவர்கள் அதை உருட்டி உருட்டி ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், அந்த எண்ணிக்கை தெரியணும் அப்படிங்கறதுக்காகத்தான் அந்த மாலையை கையில வச்சு ஒவ்வொரு முத்தா உருட்டிட்டே இருப்பாங்க. இத்தனை தடவை உருட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த மந்திரத்தை இத்தனை முறை சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், அந்த ஒரு இதற்காகத்தான் அந்த மாலையை அவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். இதே போல ரோமன் கத்தோலிக் மதத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஜபமாலை அப்படின்னு சொல்லிட்டு அதுலே நிறைய பாசிகளை கோர்த்து அதுல வைத்திருப்பார்கள். அப்போ அவர்களும் அதற்கென்று ஒரு தனி பிரேயர் வச்சுட்டு இதை இத்தனை தடவை சொல்லிட்டா நமக்கு வந்து ஆசீர்வாதம் வந்துரும், நம்மள வந்து கடவுள் ஆசீர்வதிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, பிற மதத்தில எல்லாம் நீங்க ஒரு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை அவர்கள் மனதில நினைத்துக் கொள்வார்கள், இந்த விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா நான் உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன், 1008 இது உடைக்கிறேன், அப்படி இல்லைன்னா அங்க பிரதட்சணம் பண்ணுகிறேன். ஸோ இது மாதிரியான ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையை அவர்கள் சொல்லி ஒன்று வேண்டிக் கொள்வார்கள், அப்படி இல்லைன்னா முதலாவதாக அதை நிறைவேற்றிட்டு பின்பாக அந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வேண்டுதல் வைத்துக் கொள்வார்கள். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சொல்லுகிற இந்த 1000 ஸ்தோத்திர பலிகளும் கூட. அதனால தான் இதை ஒரு கல்ட் பிராக்டிஸ் என்று சொல்லுகிறோம். இதற்கும் வேத வசனத்திற்கும் கொஞ்சமும் சம்பந்தம் கிடையாது. இதை தேவன் என்கரேஜ் பண்ணுகிறாரா இல்லை இதை தேவன் விரும்புகிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வேத வசனத்தின்படி தேவன் இப்படிப்பட்ட பலிகளை அருவருக்கிறார்.
நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த ரெண்டு வசனங்களை சொல்லி இதை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும், எண்ணெயாய் ஓடுகிற பதினாயிரங்களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமா இருப்பாரோ, என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்பக்கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே என்னத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்களையும் கல்ட் பிராக்டிசஸையும் நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், ஆவியின் அபிஷேகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. தேவ ஆவியானவர் அருளுகிற ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இல்லை அப்படின்னு சொன்னால், இப்படிப்பட்ட விஷயங்களை புரிகிறதும் உணர்ந்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம். அதனால தேவ ஆவியானவர் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தப்பிக்கொள்ள நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.